இப்போ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? இப்போ நம்ம சைட்டோட அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ வித் ரெரா அப்ரூவ்டு சார். நம்ம சைட் ஓகே ஓகே, சிஎம்டி இருக்குது, ரெராவும் இல்லையா? ஆமாம். ஸோ வரும்போது பார்த்தேன் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எங்கேயுமே கிடையாது. ஸோ இருந்தாலும் இந்த ப்ராஜெக்டில் நான் அதுக்காக ஒரு ப்ராடக்ட்ஸ் பண்ணணும். மேஜராக என்ன ரீசன்னா, பெருங்குளத்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தான் சார் நம்ம சைட்டு சார். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, நியூவாக ஓப்பன் பண்ண போகிற ஆமினி பஸ் ஸ்டாப். உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை, ஆமினி பஸ் ஸ்டாப்பும் நியர்பை. சூப்பர். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 or 3 கிலோமீட்டரில் வண்டலூர் நியூ கிளாம் பக்கம் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு வந்து பக்கத்தில். பெருங்குளத்தில் ஊருக்குள்ளே ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் ஆமினி பஸ் ஸ்டாண்டு, ஸோ எல்லாத்துக்கும் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5,500 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் போய்கிட்டு இருக்கு. வேணும் அப்படின்னா பக்கத்தில் போய் விசாரிச்சு பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க. ஓகே சார், இருக்கும்போது நீங்கள் பிளாட் மாதிரி தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா சார்? கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் சார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு வில்லா, ரெடி டு ஆகுபை கிடையாது, கஸ்டமைஸ்டு வில்லா. ஓகே. ஒரு கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அவங்க கேட்குற அந்த டேஸ்ட்டு, அவங்களும் ஒரு ஒரு பிளான்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் சார். சூப்பர். ஓகே சார், அப்படி இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டை பார்க்க வரக்கூடிய என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார். ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு கம்பல்சரி நம்ம கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், சென்னை சரௌண்டிங்ல உள்ளவங்களுக்கு. ஹாய் ஹலோ, நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. சோ गाइस, பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு சூப்பரான லேஅவுட் இருக்குங்க. சோ இத பாத்தீங்கன்னா பெருங்குளத்தூர் பக்கத்துலனு சொல்லும்போது பெருங்குளத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போணுமா அப்படி சொல்லி கேட்டனா அப்படி கிடையவே கிடையாதுங்க. இது பெருங்குளத்தூர் ஊருக்குள்ள குடியிருப்புக்கு மத்தியில இருக்குது. அப்படி இருந்தாலும் யாருமே கொடுக்க முடியாத விலையில ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்க, சோ இங்க நீங்க வீடு கட்டற மாதிரி அப்படினா அதுக்கு எவ்வளவு வரும், இத பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படினா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை இப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததாக எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே சார் வந்துட்டாங்க. சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே ஹாய் சார். ஹாய். ஓகே சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன, எங்கே இருக்குது? என்னோட நேம் மதன், ஒன் ஆஃப் தி டேரக்டர் அந்த கம்பெனியில். ஓகே. நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா மைஹோம் டெவலப்பர்ஸ், வண்டலூரில் நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ். சூப்பர் சூப்பர். ஓகே 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 சார், இந்த மைஹோம் டெவலப்பர்ஸ் அப்படின்றது நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, எங்கே இருக்குது? இந்த சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிஷா எலைட். ஓகே. இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாப் மற்றும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டரில் இருக்குது சார் நம்ம சைட். ஓகே சார். ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது ஸோ இவ்வளோ வேலைவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் இப்போ என்னென்ன அமினிட்டிஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? சைட் அமினிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால் வித் கேட் போட்டிருக்கோம் சார். ஓகே சரிங்களா. ரெண்டாவது உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்து மெயின்டெனன்ஸ் நாங்களே பண்ணி கொடுக்குறோம், ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வித் உங்களுக்கு செக்யூரிட்டியும் நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே ஓகே. பிளாக் டாப் ரோடு, ஸ்ட்ரீட் லைட் நம்மளே பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஓகே. இப்போ சொல்லுங்கள் ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கீங்க சார்? நம்ம சைட்டோட அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டிஏ வித் ரெரா அப்ரூவ்டு சார் நம்ம சைட். ஓகே ஓகே. சிஎம்டி இருக்குது, ரெராவும் இல்லையா? ஆமாம் சார். ஓகே ஓகே. ஸோ பார்த்தாலே தெரியுது சுற்றி வீடுகள் தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்டர் லெவல் எத்தனை எழுந்திருக்குது சார் இந்த ஏரியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா? 30 feet வந்து உங்களுக்கு தண்ணி வாட்டர் லெவல் கிடைச்சிடும் சார். ஒரு மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 100 feet போட்டால் போதும் சார், சேஃப்டிக்காக போட்டுக்கலாம். ஓகே. ஆமாம். ஸோ சார், பெருங்குளத்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து தான் வந்தேன். ஸோ வரும்போது பார்த்தேன் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எங்கேயுமே கிடையாது. ஸோ இருந்தாலும் இந்த ப்ராஜெக்டில் நான் அதுக்காக ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். மேஜராக என்ன ரீசன்னா, பெருங்குளத்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு பார்த்தீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தான் சார் நம்ம சைட்டு. ஓகே. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளோஸ்டாக பெருங்குளத்தூரில் சைட்டே கிடையாது. ஓகே சரிங்களா சார். அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா, ஒரு 3 டவர் லைட் தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஓப்பன் பண்ண போகிற ஆமினி பஸ் ஸ்டாப். ஓகே ஓகே. அது இன்னும் 1 வீக்கில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஓகே. அப்படி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை, ஆமினி பஸ் ஸ்டாப்பும் நியர்பை. சூப்பர். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 or 3 கிலோமீட்டரில் வண்டலூர் நியூ கிளாம் பக்கம் பஸ் ஸ்டாப் பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலி பார்த்தாலே தெரியுது ஏதோ நிறைய வண்டி போய்கிட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். இது என்ன என்ன ரோடு சார் அது? சார் அதான் வந்து அவுட்டர் ரிங் ரோடு சார், வண்டலூர் டு மீஞ்சூர் கனெக்டிவிட்டி பண்ண பார்த்தீங்களா? ஓகே. அவுட்டர் ரிங் ரோடு அதுதான் சார். ஓகே ஓகே. ஸோ அது இங்கே இருக்குங்களா? ஆமாம் சார். ஸோ பார்த்தாலே தெரியும் இது எந்த அளவு க்ளோஸ் இருக்கு அப்படின்னு தெரியும். ஓகேங்களா. இந்த பக்கம் ஜிஎஸ்டி இருக்குது, இந்த பக்கம் அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது, ரெண்டுக்கும் சென்டரில் தான் நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 1.5 கிலோமீட்டர் தான், அதே மாதிரி நியூ கிளாம் பக்கம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம சைட்ல இருந்து வெறும் 3 கிலோமீட்டர் தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்ட் வேல்யூ இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஓகே சார், எதுக்காக இங்க ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்ற காரணத்தை சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ சொல்லுங்க நம்ம ப்ராஜெக்ட்ல ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இருந்து எவ்வளவு வரையும் இருக்குது சார்? நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 25 யூனிட் சார். 25 யூனிட் சரிங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டோட மினிமம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1300 சார் மேக்ஸிமம் சைஸ். ஓகே 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 சரிங்களா. ஸோ அதுக்கு இடையில 600, 800, 1000 எதுவும் எடுத்துக்கலாம் இல்லையா? எடுத்துக்கலாம். சூப்பர். ஓகே 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 சார், கார்னர் பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கு.
சார். கார்னர் பிளாட் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து 5 பிளாட்ஸ் தான் சார். அஞ்சு பிளாட் தான் கார்னர் பிளாட், அதுலயும் ரெண்டு பிளாட் புக் ஆயிருச்சு. இன்னும் 3 பிளாட்ஸ் தான் சார் அவைலபிள் இருக்கு. ஓகே, இந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் இந்த டைரக்ஷன்ல ஃபேசிங் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேசிங்லயும் பிளாட்ஸ் இருக்கு சார். கிளைண்ட் உள்ள வராங்கன்னா எந்த ஃபேசிங்னாலும் பிளாட் எடுத்துக்கலாம் நம்ம சைட்ல. சூப்பர் சூப்பர். ஓகே சார், இப்போ நீங்க இதுக்கு என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? சார் அப்ரூவ் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்டி அண்டர் அப்ரூவ் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே, ரெண்டுமே வாங்கிட்டீங்க. ஓகே சார், அப்படி இருக்கும்போது இந்த ஏரியாவில் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது, நீங்க எவ்வளோ தருங்க சார்? இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பெர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 6,000 to 7,500 வேல்யூ போயிட்டு இருக்கு. நம்ம சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 5,500 மட்டும் தான் சார். ஓகே ஓகே, ஸோ 5,500 ஒரு ஸ்கொயர் ஃபீட். ஆமா சார். ஓகே, அதங்க ஸோ பெருங்குளத்தில் ஊருக்குள்ள ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இந்த பக்கம் ஓமனி பஸ் ஸ்டாண்டு, ஸோ எல்லாத்துக்கும் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5,500 ஸ்கொயர் ஃபீட் போய்கிட்டு இருக்கு. வேணும் அப்படின்னா பக்கத்தில் போய் விசாரிச்சு பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோங்க. ஓகே சார், அப்படி இருக்கும்போது நீங்க பிளாட் மூலம் தான் செல் பண்றீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்களா சார்? கன்ஸ்ட்ரக்ஷன் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் சார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு வில்லா, ரெடி டு ஆக போய் கிடையாது, கஸ்டமைஸ்டு வில்லா. ஓகே, ஒரு கிளைண்ட் எப்படி கேட்குறாங்களோ அவங்க கேட்குற அந்த டேஸ்ட்டு அவங்களுக்கும் ஒரு ஒரு பிளான்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். ஓகே 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 சார், அப்படி இருக்கும்போது ஒரு 1 BHK கட்டுற மாதிரி அப்படின்னா எவ்வளோ வரும், 2 BHK எவ்வளோ வரும் சார்? இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா 46 lakhs பண்ணலாம் சார். 46 lakhs நம்ம வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். ஓகே, மினிமம் பட்ஜெட். மேக்ஸிமம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் லெவல் பட்ஜெட் சொல்கிறேன்னே, ஒரு 59 lakhs. இந்த இப்போ இந்த பிளான் இது பார்த்தீங்கன்னா ஒரு 59 lakhs இல்லையா, டூப்ளக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதங்க ஸோ இந்த மாதிரி டூப்ளக்ஸ் மாடி பார்த்தீங்க அப்படின்னா 59 lakh ரூபாய்க்கு, இல்லை 1 BHK சிங்கிள் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 46 lakh ரூபாய்க்கு இங்கே நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், அப்படி இவ்வளோ வேல்யூவாக இருக்கக்கூடிய இந்த சைட்டை பார்க்க வரக்கூடிய என்னோட கிளையண்ட்ஸ்க்கு நீங்கள் சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார், ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு கம்பல்சரி நம்ம கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம், சென்னை சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே ஓகே சதங்க, ஸோ நீங்கள் சென்னை சரௌண்டிங் இருந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியாக வந்து சைட்டு பார்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இவங்க நம்மளுக்கு சைட் விசிட் ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. ஓகே சார், அப்படி இருக்கும்போது எல்லா பேருமே இங்கே வந்து இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறுவாங்க சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை, ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்குவாங்க இல்லையா? இப்படி வாங்குறவங்க ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமோ 10 வருஷத்துக்கு அப்புறமா செல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இங்கே திரும்பவும் செல் பண்ணி தரீங்களா? கண்டிப்பாக சார், இப்போ 5 இயர்ஸுக்கு அப்புறம் வந்து எங்களை வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிளாட் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. இன்னும் ஒரு 5 இயர்ஸுக்கு அப்புறம் பெருங்குளத்தூரில் கண்டிப்பாக நியூ ப்ராஜெக்ட் இருக்காது. கண்டிப்பாக அப்போ ரீசேல் தான் கிளைண்ட்டுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக அந்த டைமில் எங்கள் எந்த கிளைண்ட் எங்கிட்ட கேட்குறாங்களோ அந்த கிளைண்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு ரீசேல் பண்ணி தரோம், ரீசேல் பண்ணி கொடுப்போம். சூப்பர். ஓகே, அப்படி பார்க்கும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துலையும் இவங்க நம்மளுக்கு அதுக்கும் சப்போர்ட் பண்ணி தர்றாங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் ஒரு மெயினான ஏரியாவில் ஊருக்குள்ள ரேட் ரொம்ப கம்மியாக ஒரு பிளாட் வாங்கணும் சொல்லிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளாட்டுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லையும் இருக்குது, டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் உங்களை மீர் டாடா, பை பை, சி யூ.